வீட்டுல எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. இதுல வேற மில்சோ நான் தான் குக் பண்ணணும். ஆபீஸ்லயும் பிரஷர், இங்கேயும் பிரஷர். என்ன பி என்ஜாய் பண்ணிருக்க போல பேசாத பி. சரி ஏன் என்னாச்சு? ஆமா இந்த வீட்ல எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. ஆஸ்திரேலியில இருந்து துணி துவைக்கிறது சமைக்கிற வரைக்கும். ஆமா லவ் பண்ணும்போது நீ தான் சொன்ன, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களே நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன், வீட்டையும் நான் பாத்துக்கிறேன் பி சி டி. ஓ சார் நீங்க மட்டும் என்ன சொன்னீங்க? டோன்ட் வெரி பி, உன கஷ்டப்படுத்த மாட்டேன், ஐ வில் ஹெல்ப் யூ இன் எவ்ரிதிங். அது அப்போ thank you.
விஷயம் பேசணுமே. சொல்லுங்க. இல்ல என்னன்னு உங்களுக்கே தெரியும், இப்பெல்லாம் கால் பண்ண கூட எடுக்க மாட்டீங்க, மெசேஜ் பண்ண கூட ரிப்ளை பண்ண மாட்டீங்க. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், நீங்க இப்படி வந்து என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. You know something, I'm married. எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காரு. எனக்கு தெரியும், உங்களுக்கு கோலிஷன்ல லவ் பண்ணிட்டு இருக்கேன் ஷர்வினா. அப்ப இந்த ரோஷன் என்ன இருக்குன்னு அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். You don't have rights to talk about it. உங்ககிட்ட சொன்னோன்னு எனக்கு அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் இந்த நினைப்போட என்ன அப்ரோச் பண்ணாதீங்க. ஷர்வினா என்ன பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இல்ல? யார் அவ? என்ன கொஞ்சம் மெச்சிட்ட பிராக்டிகலா திங்க் பண்ண மாட்டியா? என்ன பண்றது, எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு தெரியாது. இன்னைக்கு என்னோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க, நீ அவங்களுக்கு மட்டும் தான்
யோ, ஏன் அப்படி பண்ண? யார் நீ? உட்காருப்பா, உட்கார். ஏன் தனியா இருக்கீங்க? ஃபேமிலி ப்ராப்ளம்யா. அதெல்லாம் சின்ன பிரச்சனைப்பா. எதுயா சின்ன விஷயம்? உனக்கு ஃபேமிலி ஏதாச்சும் இருந்தா உனக்கு தெரியும். தெரியும். யூ நோ ஹூ ஐ அம். மை நேம் இஸ் சேலஸ்தனண்டி. பிஎஸ்சி and management, one of the best performing accountants among the four big companies. என்ன ஒரு மாசம் சம்பளம் என்ன? 15,000. எல்லாம் இருந்துச்சு, இப்போ எதுவுமே இல்லை. ஏன் தெரியுமா? எல்லாம் என்னோட கோபம். வேலை ப்ரெஷர், டெய்லி வீட்டில் ப்ரெஷர். எல்லா கோபத்தையும் வீட்டில் மனைவி வீட்டையும் பிள்ளைங்கிட்டே தான் காட்டுவேன். டெய்லி வீட்டில் சண்டை பண்ண. ஆனால் ஒரு நாள் மனைவி பிள்ளைங்களோட காரில் போய்கிட்டு முறை திடீர்னு எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஒரு சின்ன மனவர். என் ஃபேமிலி, அஞ்சு வயசு குழந்த என் கண்ணு முன்னாலேயே. சார் என்ன லவ் மேரேஜா? காதலிச்சு தான் கல்யாணம் பண்றீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என் அப்பா காதலிக்க மாட்டீங்க. சர்வினா, ஹலோ அத்த. ஷர்வினா மணி வெளியிட்டா? மை மிஸ்டேக் டு. ஏம்மா அழுகுற? இல்லை, மை மிஸ்டேக் டு. நான் அப்படி பேசியிருக்க கூடாது. எனக்கு தெரியல, நான் இதுக்கு முன்ன நீ என்னை எப்படி லவ் பண்ணனு நினைச்சேனே தவிர, இப்ப நீ பண்றது எல்லாமே எனக்கு தான் எனக்கு தெரியல. இல்லம்மா, மை ஃபால்ட் டு. நான் உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், பட் சிச்சுவேஷன் அப்படி மாத்திருச்சு. மேம்பி என்னதான் இருந்தாலும் என்னை விட்டு போயிட மாட்டேல. ஏ லூசு, உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? நீ தாம்மா. லவ் பண்ணும்போது நான் சொன்னேன் உன்னை நல்லா வச்சு பார்த்துக்கிறேன்னு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, இனி வரைக்கும் நான் அப்படி தான் வச்சு பார்த்துக்கிட்டேன். பட் நானும் மனுஷன் தானே, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருமா? இல்ல, மை மிஸ்டேக். சரிம்மா, பரவாயில்ல, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹலோ, ஐ அம் ரோஷன். உண்மையா சொல்லணும்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, இப்ப நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம், நம்ம முத ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். ஓகேவா? மூஞ்சில் மூஞ்சில்
ஓகே பிரதர், போய் போய் காமிச்சிருவோம். இன்னொரு ரவுண்டு கூட சொந்த டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சுக்கிட்டு இருக்கோம். த்ரீ கொடுத்த அப்படி இன்னும் நல்லா செய்யணும். சொன்னும் போது நீங்க போட்டுதான் சாய் மாட்டாங்க. கண்டிப்பா வர நானும் ரொம்ப வர கண்டிப்பா வரேன். அவரு வேணாம்னு சொல்லுவோம் பாருங்களேன் ப்ரோ. வாங்களேன்